ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் சரி அப்புறம் கடைசியில் பைபிள் இப்படி முடியுது இதோ சீக்கிரமாக வருகிறேன் அப்போ ஆதியில் வானத்தையும் பூமியும் அவர் தான் படைத்தார் நம்ம எல்லாம் அவர் தான் படைச்சிருக்கிறார் சரி கடைசியில் சொல்கிறார் நான் வரப்போகுறேங்கிறார் இதுக்கு இடையில வந்து என்ன பைபிள் சொல்லுது நிறைய விஷயம் சொல்லுது சொல்கிறதெல்லாம் என்ன மேட்டர் சொல்லுது நாம் எப்படி வீடு கட்டணும் எந்த மாதிரி வேலை செய்து எவ்வளோ சம்பாதிக்கணும் எப்படி எப்படி வியாபாரம் பண்ணணும் எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி எப்படி வந்து நாம் வந்து நிர்வாகம் பண்ணணும் எப்படி நாம் வந்து முதலீடு பண்ணி எப்படி நிர்வாகம் பண்ணி எப்படி சம்பாதிக்கணும் அப்படி இல்லாமல் சொல்லப்படுகிறது ஆதியில் வானத்தை பூமியும் படைத்த தேவன் என்ன செய்தார்ன்னா இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு நமக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் தரலை ஒழுங்காக நேர்மையாக நீதியாக செய் அப்படின்னு மட்டும் தான் சொன்னார் ஒழிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வியாபாரத்தை எப்படி நடத்துறது அப்படி சொல்லியிருக்காரா எப்படி இன்வெஸ்ட் பண்ண எதில் இன்வெஸ்ட் பண்ண எந்த மாதிரி பொருள் வாங்கி எந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறது எந்த சிட்டியில் வியாபாரம் பண்ணுறது இப்படி தான் சொல்லியிருக்காரா இல்லை என்ன மாதிரிப்பட்ட வேலை அதில் சொல்லியிருக்காரா இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளை ஆண்டோர் தான் படைச்சான்னு சொன்னால் அந்த உலகத்தில் வந்து நாம் எப்படி முன்னுக்கு வர்றது எப்படி காசு சம்பாதிக்க பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை விஷயங்கள ஒன்றும் சொல்ல சொல்லப்பட்ட அத்தனை என்னது மனிதன் எப்படி ஹவ் வி மஸ்ட் லீவ் இன் திஸ் வேர்ல்ட் நம் வாழ்க்கை மேலே தேவோட திட்டம் என்ன நோக்கம்ன்னா அதுவும் அதுதான் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் இந்த சுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நான் நான் இன்னைக்கு காலையில் அதை பற்றி சிந்தித்தேன் என்னன்னா எல்லாமே நம்மளை படைத்த ஆண்டோர் வந்து நமக்கு எப்படி இப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரது எப்படி காசம் பாய்க்கிறது எப்படி வீடு கட்டுறது எப்படி வசதியாக வாழ்கிறது எப்படி க கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி கூட நிறைய டாப்பிக்கலாம் வந்து நிறைய சொல்லாமல் எங்கே பார்த்தாலும் வந்து சுபாவத்தை பற்றியும் குணத்தை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியுமே சொல்லியிருக்காரு அப்படி பார்க்குறவள என்னன்னா ஆண்டவர் என்ன சிந்தனை கொடுத்தார்னா தம்பி உனக்கு எந்த மாதிரி வேலை செஞ்சு நல்ல சம்பாத்தியம் பெறுவது என்பதற்கு உனக்கே ஐடியா வந்துடும் இந்த உலகத்தில் அதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க சொல்லி கொடுக்குறாங்க அதுக்குரிய மூளை எல்லாருக்கும் நான் வச்சுருக்கிறேன் அதனால் தொழில் செய்வது சம்மந்தமாக வேலை செய்வது சம்மந்தமாக சம்பாதிக்கிற சம்மந்தமாக வசதிகளை அடைவு சம்மந்தமாக சௌரியம் அடைவு சம்மந்தமாக எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்திலேயே நமக்கு என்ன இருக்குது நமக்கே நேச்சுரல் நாலெட்ஜ் இருக்குது இல்லையா பை நேச்சர் வி ஹவ் காட் லாட் ஆஃப் நாலெட்ஜ் இதை கொண்டு நம்ம எல்லாம் செய்யலாம் ஆனால் நமக்கு தெரியாத ஒன்று என்ன தெரியும் அந்த உலகம் சொல்லித்தர முடியாத ஒன்று என்னவென்றால் எப்படி வாழ்வது ஹவ் வி ஷுட் லிவ் அப்போ வாழ்க்கையில் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது எப்படி ஹையர் எஜுகேஷனில் வந்து நம்ம அந்த ஸ்டடீஸில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக வர்றது ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்குறது இது எல்லாத்துக்கும் உலகத்தில் நமக்கு ஆட்கள் இருக்கிறாங்க நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது கல்வி ஸ்தாபனம் இருக்குது நிறைய மேனேஜிங் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக சொல்லித்தரக்கு நிறைய விதமான கல்விக் இருக்கிறது ஆனால் நமக்கு என்ன சொல்லித்தரதுக்கு ஆள் வேணும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு சேர்த்தாலும் எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் வந்தாலும் இந்த வாழ்க்கை என்பது எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வதற்கு நமக்கு அறியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன சாதனைகள் செய்தாலும் அந்த சாதனைகளை வெற்றி இல்லை வாலிப வயதுகளில் வருகிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன சாதனை ஆசை மனசில் வரும் எல்லாரும் மாதிரி நம்ம என்ன செய்யணும் நல்ல வெயிட்டான ஆளாக வரணும் நல்ல ஸ்டேட்டஸில் வரணும் நல்ல பேர்சனாலிட்டியோட வரணும் நல்ல ஸ்டைலிஷாக வரணும் நல்ல அப்பியரன்ஸோட வரணும் நல்ல மாடர்ன் என்ன செய்யணும் நம்ம அப்பியர் ஆகணும் நிறைய காசு சம்பாதிக்கணும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நிறைய ஃபீல்டு இருக்குது அதில் நம்ம அவுட்ஸ்டாண்டிங்காக வரணும் இப்படி தான் ஆசை வாலிபொருளுக்கு வரோம் அப்படித்தானே இது ஒன்றும் தப்பு கிடையாது விளையாட்டுத் துறையில் முன்னேற்ற மு முன்னேறி வரலாம் திறமைகளை நம்ம பயன்படுத்தலாம் கல்வித்துறையில் முன்னேறி வரலாம் வியாபாரத்தில் முன்னேறி வரலாம் நிர்வாகத்துறையில் முன்னேறி வரலாம் இல்லைன்னு சொன்னால் பல்வேறு விதம் கலைத்துறையில் முன்னேறி வரலாம் இப்படி நிறைய விஷயங்களில் நம்ம முன்னேறி வந்து வீ கேன் ஹவ் ஸோ மெனி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆனால் இப்போ ஒரு புது ச ஒரு வருஷம் பிறகுதில்லையே இன்றைக்கி புதிய வருஷம் இந்த வருஷத்தில் வாலிப வயதில் இருக்கிற நாம் எதை வந்து அச்சீவ்மெண்ட்டாக நினைத்து சாதிக்க போகிறோம் வாலிப வயதில் இருக்கிறவங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட்டை கொடுத்த ஒரு க கதை ஒரு கனவு இருக்கும் சில பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் நிறைய மார்க்ஸ் வாங்கி என்ன செய்யணும் ஜெயிக்கணும் சில பிள்ளைகளுக்கு நல்ல கோர்ஸ் படிக்கணும் நல்ல விதமாக சமுதாயத்தில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கோர்ஸ் படிக்கணும் இல்லை வேறு சிலருக்கு வேறு நிறைய விதமான நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டில் எல்லாவற்றை விட நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அச்சீவ்மெண்ட்டை பெறுவதற்கு விரும்பணும் ஏன்னால் அதுதான் உங்களை வாழ வைக்கும் அதுக்காக வேறு எதுவும் அச்சீவ்மெண்ட்ஸ் வேண்டாம் என்றால அவசியமான தேவையான நல்ல பல சாதனைகளுக்கு நேராக செல்லுங்கள் ஆனால் இந்த புதிய ஆண்டில் நீங்கள் ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு சாதனை செய்யலாம் என்ன சாதனை செய்யலாம் என்ன சாதனைப்போ செய்யலாம் என்ன மாதிரி சாதனை செய்ய நினச்சிட்ருக்குறீங்க அதாவது ஆகிரம் கனவு இருக்கும் எல்லாம் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எல்லாம் வயசு கடந்த ஆட்கள் உங்களுக்கு விளங்காது எங்களுக்கு தான் அதெல்லாம் விளங்கும் அப்படிங்கிறப்ப நீ நினைக்கலாம் வாழ்க்கையில் பல விதமான கனவுகள் பலவிதமான ஆசிரியர் வாலி இருக்கும் அது இருக்கட்டும் தவறு கிடையாது ஆனால் வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மேன்மையான அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் சாதிக்கணும் அதற்கு இந்த வருஷத்தை நீங்கள் என்ன செய்யணும் பயன்படுத்தணும் சரியா ஒரு மேன்மையான அச்சீவ்மெண்ட் என்ன அச்சீவ்மெண்ட் அதுதான் சொன்னேன் பைபிள் முழுசம் பார்த்தீங்கன்னா நீ எப்படி வாழணும் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எப்படி உன்னுடைய அணுகுமுறை இருக்கணும் எப்படி உடைய பார்வை இருக்கணும் எப்படி உடைய மனம் இருக்கணும் எப்படி உடைய சுபாவம் தான் சொல்லுது ஏன்னா ஒரு லைஃப் ஸ்டைலை பற்றி இது பேசுகிறது வாழ்க்கை முறையில் நீ சாதிச்சா மட்டும்தான் உன்னுடைய வாழ்வில் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் வாழ்க்கை முறையில் சாதிக்குங்கிறத விட நம்ம எந்த ஒரு சாதனையிலையும் மூன்று விதமான அம்சங்கள் வரணும் என்ன அம்சம்னா அதை தேவனை அறிந்த பிள்ளைகள் நாம் எதை அச்சீவ் பண்ணாலும் நம்ம ஆசீர்வாதமான ஒரு நல்ல விளைவை விரும்பினா எதை அச்சீவ் பண்ணாலும் அதில் மூன்று ஆஸ்பெக்ட் இருக்கணும் ஒன்று நான் அடைய போகிற சாதனை என்னை மகிழ்விக்க வேணும் ஐ மஸ்ட் பி வெரி ஹாப்பி ஓவர் மை அச்சீவ்மெண்ட் நான் அடைய போகிற அச்சீவ்மெண்ட் என்ன செய்யணும் தேட் மஸ்ட் பிரிங் மீ சம் ஜாய் இன்னொன்று நான் அடைகிற சாதனையினால என்னுடன் உறவில் இருக்கிறவர்கள் மகிழ வேண்டும் புரிகிறதா உறவுன்னு சொன்னால் இப்போ வந்து சித்தப்பா பெரியப்பா அப்படி நிறைய உறவுகள் எல்லாரும் நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ்னால் மகிழனும் மகிழ மகனும் அப்படி அவங்க சிந்திக்கிறது கிடையாது ஆனால் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளினாலும் மகிழவோ துக்கப்படவோ தக்க நிலைமையில் யார் இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க வாலிப வயதில் இருக்கிற உங்களுடைய ச அதாவது எந்த ஒரு அசைவும் உங்களுடைய இருக்கிற ஒரு சிலருக்கு துக்கத்தை கொடுக்கும் இல்லை சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த நிலைமையில் யார் இருக்கிறாங்க பேரண்ட்ஸ் அப்போ நம்முடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்னு சொல்லும் பொழுது யார் இருக்கிறாங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க அண்ணன் தம்பி இருக்காங்க அதுக்கு அப்பால் தான் தூரத்தில் பெரியப்பா சித்தப்பா அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா அவங்க தூரத்தில் தான் பார்க்குற நம்முடைய எந்த ஒரு காரியங்களும் அவங்களுக்கு நேரடியாக என்ன செய்யாது பாதிக்காது அருமையான வாலிப பிள்ளைகளை நீங்கள் மனதில் வைக்க வேண்டிய காரியம் என்றால் உங்களை மகிழ்விக்கிற சாதனை மட்டும் பார்க்காதருங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற சாதனை மட்டும் பார்க்காதருங்கள் உங்களுடன் இருக்கிற அதாவது எல்லாருக்கும் அல்ல அவர்கள் அதை பற்றி ரொம்ப அவங்களுக்கு அது டசன்ட் மேட்டர் உன்னுடைய தாய் உன்னுடைய தகப்பன் உன்னுடைய சகோதரன் உன்னுடைய சகோதரி உன்னுடைய தாத்தா இல்லைனா உன்னுடைய பாட்டி உன்னுடைய எந்த ஒரு செயல்பாட்டினாலும் மகிழவோ துக்கப்படவோ செய்ய முடியும் நீ அவர்கள் மகிழ விரும்பினால் அதற்கேற்ற சாதனை நீ சாதிக்க வேண்டும் அல்ல நீ சாதிக்கப் போவது இந்த வருஷத்தில் உன்னுடன் இருக்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும் என் மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாதனை இருக்குது அதனால ஐஎம் வெரி ஹாப்பி நீ உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிற வேலை உன்னுடைய தாயோ தகப்பனோ உன்னுடைய உடன்பிறப்புகளோ துக்கப்படக்கூடாது பையன் என்ன பண்ணுறான் எனக்கு எந்த வாரம் எப்படியும் ஜனவரி மாதம் என்ன செய்யணும் பொங்கல் ஹாலிடேஸுக்குள்ளே பைக்கு வாங்கி தரணும் அது சாதாரண பைக்கு கிடையாது நமக்கு அவ்வளோ வசதி இல்லை வசதியெல்லாம் மேட்ரு கிடையாது என் கூட படிக்கிற பையன் ரெண்டு லட்சம் ரூபாயில் பைக் வச்சுருக்கான் எனக்கு அது என்ன வேணும் அது மாதிரி வேணும் ஆசை அப்புறம் என்ன அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை வாங்கி இருக்கிறதெல்லாம் விட்டு பைக் வாங்குற பையன் என்ன செய்கிறான் அப்படியே ஒவ்வொரு பஸ் பையன்லேயும் போய் நின்று என்ன பண்ணுறான் தன்னுடைய சாதனையை காட்டுறான் புதிய பைக்கை அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க ஆளுறாங்க வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியலை அப்போ இவன் சாதிச்சுட்டான் பைக்கை சாதிச்சுட்டான் அதை மாதிரி பையன் என்ன பண்ணுறான் இந்த படிப்பை தான் படிப்பேன் இந்த காலையில் தான் படிப்பேன் அதுக்கு நிறைய செலவாகுண்டா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நீங்கள் பெற்றதுக்கு உங்கள் என்ன பெற்றெடுத்ததுக்கு பெற்றெடுக்கிற ஒரு நிலைமைக்கு இருந்தீங்கல்ல அப்போ என்ன சொன்னா வளர்க்கிற ஒரு நிலைமைக்கும் இருக்கணும் அதனால் நான் இங்கே தான் படிக்கணும் அப்போது அந்த ஆசையை நிறைவேற்றுறது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ இவனுடைய சாதனையில் அவங்க சந்தோஷப்படுறாங்களா ம துக்கப்படுறாங்களா துக்கப்படுறாங்க அப்போது உன்னுடைய சந்தோஷம் உன்னுடன் இருக்கிறவளை துக்கப்படுத்தக்கூடாது இந்த தொண்ணூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷத்தில் வாலிப பிள்ளைகளே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்பினால் எபேசியர் ஆறாம் மத்தியத்தினுடைய மூன்றாம் அவசரம் என்ன சொல்லுகிறது உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்க அதனால டெய்லி நீ அவங்களுக்கு முன்னாடி வந்து பெரிய வணக்கெல்லாம் போட வேண்டாம் அவங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை செலுத்த வேண்டாம் உன் தாயே தகப்பனை துக்கப்படுத்தாம முதலாவது ரொம்ப சந்தோஷப்படுத்த முடியாதுன்றதால் கூட பரவாயில்ல அவங்ககிட்ட இருக்கிற சந்தோஷத்தையும் ஸ்பாயில் பண்ணாத அவங்க கொஞ்சோண்டு வந்து பைபிளை படித்து ஜவுதம் பண்ணி எடுத்து மனசு கொஞ்சம் ஆற்றி வச்சிருக்கிறாங்கல்ல அதை என்ன பண்ணாத டிஸ்டர்ப் பண்ணாத உன் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுறாது தான் அவங்களை நீ துக்கப்படுத்துகிற ஒரு மகனாக வளர்ந்து வரக்கூடாது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது கூடாது நீ சாதிக்க போகிற விஷயத்துல உனக்கு என்ன இருக்க வேண்டும் உனக்கு சந்தோஷம் இருக்கணும் உன் பெற்றோருக்கு சந்தோஷம் இருக்கணும் மூன்றாவது உன்னை படைத்த தேவனுக்கு அது மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் உன்னை படைத்த தேவனுக்கு அது மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மூன்று நிலைகளிலே உள்ள ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க ஒரு சாதனை சாதித்தால் அதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப் அதுதான் இந்த வருஷத்துல தேவையான லைஃப் அலையா அதனால் நீங்கள் எதை வேணாலும் சாதிங்க ஆனால் அதில் மூணு விஷயம் இருக்கணும் ஒன்று அது உனக்கு சந்தோஷத்தை தரணும் உங்கள் பேரண்ட்ஸுக்கு என்ன செய்யணும் சந்தோஷம் உங்களுடைய உடன்பரப்புகளுக்கு சந்தோஷத்தை தரணும் மூன்றாவது அது என்ன செய்யணும் தேர் மஸ்ட் பிரிங் குளோரி டு காட் தேவனும் பார்த்து என்ன செய்யணும் சந்தோஷப்படணும் இந்த மூன்று காரியங்களும் உடைய வாழ்வில் இருக்கும் என்றால் அதுதான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அது என்ன சாதனை எந்த சாதனங்களும் அது வரும் உலகத்தில் எந்த ஒரு சாதனையும் அந்த மூன்று நிலைகளையும் என்ன செய்யாது சாட்டிஸ்ஃபை பண்ணாது ஒரே ஒரு சாதனை தான் இந்த உலகத்தில் நான் எத்தனை பல சாதனைகளுக்குள் சென்றாலும் முதலாவது ஒரு சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஐ மஸ்ட் லிவ் எ ரைட் கைண்ட் ஆஃப் லைஃப் வாழ்க்கை முறை சாதனை உலகத்தில் நிறைய ஏரியாக்களை சாதனை படைக்கிறதுக்கு ரொம்பவும் நல்ல பிரெய்னி பீப்புள் இருக்கிறாங்க ஆனால் பார்க்குவதற்கு அபூர்வமாக இருக்கிறது என்ன வாழ்க்கை முறைங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் போல சாதிக்கிறதுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது சாதிங்க சாதிக்க வேண்டாம் சொல்ல வரல ஆனா இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும் முதலாவது ஒரு வாழ்க்கை முறை சாதனை வெற்றி வரணும் கேட்குறீங்களா கேட்குறீங்களா கேளுங்க நீங்களும் மகிழ வேண்டும் வாழ்க்கை முறை மட்டும்தான் உங்க சுபாவம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய நினைவு உங்களுடைய நடத்தை உங்களுடைய ஒழுங்கு உங்களுடைய ஒழுக்கம் இதுதான் அப்போ இந்த இயர்ல வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் அச்சீவ்மெண்ட் நாட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் அச்சீவ்மெண்ட் வாழ்க்கை முறை வாழ்ந்து காட்டுவேன் நிமிர்ந்து நின்று வாழ்ந்து காட்டுவேன் அது உனக்கும் மகிழ்ச்சி உனக்கும் மகிழ்ச்சி உன் பெற்றோருக்கும் மகிழ்ச்சி தேவனுக்கும் மகிழ்ச்சி அந்த வாழ்க்கை முறை சாதனைக்கு நேராக தாண்டொன்னை அழைக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க அந்த யூத்துகளுக்கான செய்தி கேட்டே இருக்கிறீங்க ஒரு விதத்தில் பார்த்தா யூஆர் சோ பிளஸட் ஏன்னா உங்களுடன் படிக்கிற பல மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை உண்மையாக பொய்யா எப்படி வாழ வேண்டும் என்பது தொடர்பான வார்த்தைகளை அவர்கள் தங்களுடைய சூழலில் கேட்கவில்லை உன்னுடன் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் அனைகருக்கு இங்கு நீ கேட்கிறது போன்ற வார்த்தைகள் கேட்கவே இல்லை அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது யூ ஆர் சோ பிளஸ்ஸட் ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீ விரும்புகிறாயோ விரும்பலையோ உனக்கு உன்னுடைய வாழ்வு ஆசீர்வாதம் இருப்பதோட தோற வார்த்தை கேட்கிறாள் நான் யூத் மெசேஜ் போடுறவளையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக யாரும் கமெண்ட்ஸ் அதிகமாக போட மாட்டாங்க கமெண்ட்ஸ் போடணும் அதுக்குன்னு தனி டாபிக் இருக்குது அப்படியே கமெண்ட்ஸ் போட்டாலும் யார் போடுறாங்கன்னா பேரன் பேத்திகளை பார்த்தவங்க நாம் யாருக்கு மெசேஜ் போடுறோம் ஆமாம் இப்போ வாலிப பிள்ளைகளுக்கிட்ட போடுறோம் கடைசியில் ஒரு ஆறுதல் தெரியுமா வயதிகளாவது என்ன செய்கிறாங்க கேட்குறேன் நமக்கு ஒரு ஆறுதல் அப்போ வாலிபி நிறைய பேசிட்டு இருக்கிறோம் அவங்க விரும்புகிறாங்களோ விரும்ப நமக்கு தெரியலை ஆனால் விரும்பினாலோ விரும்பலையோ நீங்கள் அடைகின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கிறீங்க அதனால் யுவர் சோ பிளஸட் அதே நேரத்தில் இந்த தேவனுடைய காரியங்களை அதிகமாக கேட்க நிலைமையில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆனால் அவங்க தான் ஒரு பெரிய அபாயத்துக்குள்ளே இருக்கிறாங்க தே ஆர் இன் சம் கைண்ட் ஆஃப் டேஞ்சர் என்ன தெரியுமா பைபிள் ஒரு வசனம் இருக்குது வாலிப பிள்ளைகள் மனசுல வச்சீங்க யாரிடத்துல அதிகம் கொடுக்கப்பட்டதோ அதிகமாக கேட்கப்படும் அப்ப இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்ன தெரியுமா உன்னுடன் உங்களுடன் படிக்கிற உங்களுடன் பணிபுரிகிற அநேகருக்கு கிடைக்காத சத்தியங்களும் வாழ்க்கை முறைப்போது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆனால் இன்னொரு பக்கத்தில் உங்கள் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக் கொண்டே இருக்கிறது அடப்பாவும் இது தெரிஞ்சுருந்தால் அப்போவே கட் பண்ணியிருக்கலாமே குறைஞ்சபட்சம் யூத் பேட்டி முடிஞ்ச பிறாக வந்திருக்கலாமே ஆனால் நீங்கள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவர்கள் அதே நேரத்தில் பைபிளில் இன்னொரு வசனம் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் பெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்ன பிரதர் வருஷத்தினுடைய தோக்கனாலே இந்த மாதிரி ஒரு வசனமா நாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடாது புதிய வருஷம் ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் எல்லாம் மஞ்சள் கலராக இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது வி ஹேவ் டு ரியல் இந்த புதிய வருஷம் முதல் நாள் தான் நம்ம என்ன செய்யணும் வி ஹேவ் டு லேர்ன் குட் லெசன்ஸ் நம்முடைய நெக்ஸ்ட்டு மெசேஜ் அப்படி தான் இருக்க போகுது ரொம்ப அப்படியே இதமாக ரொம்ப ஒரு டச்சிங்காக ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இல்லை ரியலாக இருப்போம் அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுனால் நல்ல கணிக்கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கறையில் போடப்படும் நல்ல கவனிங்க இந்த நல்ல கனி கூடாத மரம்னா யாருங்க நல்ல கனி கூடாத மரம்னு ஆண்டவர் யாரை சொல்லார் அந்த இயேசுநாதர் புறஜாதிகள்கிட்ட போய் சொல்லல கன்னி கூடாத மரமெல்லாம் யோவான் சொன்னார் ஏசுநாதர் சொன்னார் யார்கிட்ட சொன்னார் தெரியுமா நல்ல கனி கொடுக்கும்படியான சூழலில் இருந்து கொண்டு நல்ல கனி கொடுக்காதவர்கள் நீங்க கேட்குறீங்க கேட்டே இருக்கிறீங்க நான் இதை சிந்தித்தேன் ஐயோ நம்ம பிள்ளைகளெல்லாம் வந்து நிறைய சத்தைகளை கேட்டே இருக்கிறாங்க நல்ல விஷயம் தானே அப்படின்னா ஆனால் போய் யோசித்து பார்க்கறவில நல்ல கனி கொடுக்கவில்லை என்றால் ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு சில மரம் இருக்குது அந்த மரத்துக்கு ஒரு நாள் கூட அந்த தோட்டக்காரன் தண்ணி ஊற்றுனது கிடையாது உரம் போட்டது கிடையாது கேர் பண்ணது கிடையாது கவலைப்பட்டது கிடையாது அதே தோட்டத்தில் வந்து வேறு சில மரங்கள் இருக்குது அந்த மரங்களுக்கு டெய்லி வந்து அவன் என்ன பண்ணுறான் தண்ணி ஊற்றுறான் உரம் போடுறான் கேர் பண்ணுறான் கவனிக்கிறான் எல்லா காரியங்களும் செய்கிறான் கிளைஞருக்கு த எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஒரு பெரிய அறிவாளோட வரான் இல்லை ஒரு பெரிய வெட்டுக்கத்தையோடு வரான் எல்லா மரங்களும் பார்க்குது பார்க்குற வேள அந்த ஒரு நாள் கூட தண்ணி ஊற்றப்படாத மரம் இருக்குது பாருங்கள் ஒரு நாள் கூட உரமிடாதப்படாத மரம் இருக்குது பாருங்கள் அது நினைக்கிது ஐயோ நம்மளை வெட்டிடுவோம் போல் இருக்குது ஏன் ஒரு நாள் அவன் நம்மளை நேசித்தது கிடையாது நமக்கு ஒரு தண்ணி ஊற்றுனது கிடையாது நமக்கு ஒரு உரம் போட்டது கிடையாது நம்மளை கேற்பட கிடையாது நம்ம பக்கத்தில் வந்தது கிடையாது அதனால் நாம் தான் விரும்பப்படாத மரங்கள் போல் வெட்ட போகிறானும் இந்த நம் வேறு மூன்று மரம் என்ன நிற்குது என்ன விட்டுறதுக்கு சான்ஸே இல்லை ஏன் தெரியுமா டெய்லி எனக்கு தண்ணி ஊற்றுற ஒரு தோட்டக்காரன் நல்ல கவனம் செலுத்துகிற ஒரு தோட்டக்காரன் உரம் ஒரு தோட்டக்காரன் நறுக்கிற ஒரு தோட்டக்காரன் ஏதோ என்னிடத்துல எப்போ ரொம்ப அன்பாக இருக்கிறான் அதனால் எனக்கு பிரச்சனை பக்கத்தில் பார்த்த மரம் நிற்கிது அதை ஒரு நாள் கூட அவன் திரும்பி பார்த்தது கிடையாது அதை கதை முடிக்க போகிறான் போல இருக்கேன்னு ஆனால் தோட்டக்காரன் வந்து வெட்டின மரம் எது தெரியுமா இந்த தண்ணி ஊற்றுன மரத்தை இந்த உரமிட்ட மரத்தை ஏன் தெரியுமா நல்ல கனி கூடாத மரம் உனக்கு இவ்வளவு தண்ணீர் ஊற்றியும் உனக்கு இவ்வளவு உரமிட்டும் உனக்கு இவ்வளவு நான் கவனம் செலுத்தியும் நீ எனக்கு கனி உன்னைத்தான் இந்த கதையும் இந்த மரத்தை செய்து விட்டான் வெட்டி விட்டான் அதைத்தான் நான் சொன்னேன் நல்ல கனி கூடாத மரம் என்று சொல்லுகிற பொழுது நல்ல வார்த்தைகளை பெற்றும் நல்ல வசனங்களை பெற்றும் அது வாலிபங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் தான் இஸ் காமன் டு ஆல் நல்ல வார்த்தை பெற்று நல்ல வசனம் பெற்றும் நீ கனி கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் இந்த வாய்ப்புகளை பெறாதவர்களை அல்ல தான் என்ன செய்வார் அப்போ ஒரு நாள் யுவர் அக்கௌண்டபிள் இன்னைக்கு உங்களோட படிக்கிற மாணவர்கள் ஒரு நாள் என்ன செய்யணும் மாணவர்கள் சரி உங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கறதான மற்ற கொலெக்சர் தான் சரி அவங்க வந்து இந்த சத்தியத்தை கேட்கல ஆனால் ஒரு நாள் உங்களை பற்றி அவங்க ஒரு சாட்சி சொல்லணும் என்னுடன் படித்த என்னுடன் பணிபுரிந்த ஒரு வாலிபண்ணை தெரியும் ஒரு வாலிப பெண்ணை தெரியும் தே ஆர் டோட்லி டிஃப்ரெண்ட் வித்தியாசமாக இருந்தாங்க அவங்க பேசுறது வித்தியாசமாக இருந்தது அவங்க கையில் வச்சுருக்கிற ஃபோனை உபயோக உபயோகத்தது ஒரு வித்தியாசமாக இருந்தது அவன் சொல்லணும் அதாவட்ட ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் இல்லை என்றால் அதை நன்றி நல்ல கறி கூடாத மரம் நீங்கள் எல்லோரையும் மாற்ற வேண்டிய தேவை கிடையாது அதை மாற்றுவது உங்களுடைய கொள்கையாக இருக்கணும் ஆனால் நீங்கள் எல்லாரையுமே மாற்றிவிட முடியாது ஆனால் ஒரு மாற்றத்துக்கு அடையாளத்தை நீங்கள் காட்டணும் உங்களுடன் படிக்கிற மாணவர்கள் நீ ஒரு கிறிஸ்தவ மாணவன்கிற வித்தியாசத்தை என்ன செய்யணும் பார்க்கணும் நீயும் அவர்களைப் போலவே அங்கேயும் உட்கார்ந்து ஸ்மார்ட் ஃபோனை உபயோகித்துக் கொண்டிருந்தால் உன்னிடத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ள எதுவும் இல்லை ஒரு வித்தியாசம் இல்லை நாளொன்று வரும் உன்னிடத்தில் அவர்கள் எந்த விதமான வித்தியாசத்தையும் பார்க்க மாட்டாங்க அது ஆண்டவருக்கு அவமகிமையை கொண்டு வரும் அவர்கள் ஒரு காலத்தில் சொல்லணும் என்னுடன் படித்த அந்த கிறிஸ்தவ மாணவன் அந்த மாணவி வித்தியாசமாக இருந்தாங்க அவங்க தப்பு பேச மாட்டாங்க கெட்டவர்த்தம் பேச மாட்டாங்க தப்பு செய்ய மாட்டாங்க போய் சொல்ல மாட்டாங்க தப்பு தவறாக வாழ மாட்டாங்க எங்களை மாதிரி அவங்க ஸ்டைல் பண்ண மாட்டாங்க எங்களை மாதிரி அவங்க தவறாக உடை கொடுக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லணும் அப்படி சொல்லவில்லை என்றால் ஆண்டருடைய பார்வையில் இந்த மரங்கள் எதுவோ மாறிவிடும் நல்ல கனி கூடாத மரங்கள் எனவே ஒரு லைஃப் ஸ்டைல் அச்சீவ்மெண்ட்டுக்கு வாங்க வாழ்க்கை முறையில் ஒரு பெரிய மாற்றம் காணுகிற ஆண்டாக வால்பலிய வாழ்க்கை இந்த வருடம் அமையட்டும் ஆண்டர் உங்களோடு உங்களை ஆசீர்வார் உங்களுக்கும் மகிழ்ச்சி உங்களை பெற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி உங்களை படைத்தவருக்கும் மகிழ்ச்சி நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வீர்கள் உங்களுடன் பழகுகிற மாணவர்களையும் மாணவிகளையோ உங்கள் வாழ்க்கை முறை பாதிக்கவில்லை என்றால் நீங்கள் நல்ல கனி கூடாத மரங்களாக கர்த்தர்களுடைய பார்வையை காணப்படுவீர்கள் அப்படி ஒருபோதும் காணப்படாதபடி எச்சரிக்கையாறுங்கள் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள் கர்த்தரோடு இணைந்து வாழுங்கள் கர்த்தர் உங்களை நல்ல கனி கொடுக்கிற மரமாக மாற்றுவார் ஆஸ்ரோதிப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் தாமே அவ்விதமாக தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களை ஆஸ்ரோதிப்பாராக